Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. சீனா குறித்தும் அந்த நாட்டின் அதிபர் ஜி ஜின்பிங் குறித்தும் இன்டர்நெட்ல பல்வேறு தகவல்கள் பரவிட்டு வரக்கூடிய நிலையில அது குறித்த முக்கியமான தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. பக்கத்து நாடான சீனா கடந்த 20-30 வருஷத்தில் அடைஞ்ச வளர்ச்சி என்பது மிக பெரியது. வெறும் சில தலைமுறைகளிலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதாரங்களை ஒன்னா சீனா உருவெடுத்திருக்கு. மேலும் ஏழ்மையில இருந்தும் பல கோடி பேர் மீட்கப்பட்டதா அந்த நாட்டு அரசு சொல்லுது. இந்த சூழல்ல சில நாட்களா சீனா குறித்து இன்டர்நெட்ல பரவக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாய் இருக்கு. சீன அதிபராய் இருக்கக்கூடியவர் ஜி ஜின்பிங் கடந்த 2013 ஆண்டுல இருந்து சீன அதிபராய் இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங் சில நாட்களாகவே திடீரென மாயமாகி இருக்கிறதா சொல்லப்படுது. உஸ்பெகிஸ்தான் நாட்டில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இவர் கடைசியாக கலந்து கொண்டாரு. கொரோனா பரவலுக்கு பின்னால ஜி ஜின்பிங் வெளிநாடு போனது அதுவே முதல் முறையும் கூட. அதை முடிச்சுட்டு நாடு திரும்பிய நிலையில அப்ப இருந்து இவர் பொது நிகழ்ச்சிகள் எதிலையும் கலந்து கொள்ளல. இதனால ஜி ஜின்பிங் குறித்து இன்டர்நெட்ல பல்வேறு தகவல்களும் பரவிட்டு வருது. அதாவது உஸ்பெகிஸ்தான்ல இருந்து திரும்பிய போது ஜி ஜின்பிங் விமான நிலையத்திலேயே அந்த நாட்டு ராணுவம் கைது செய்ததாகவும் அங்க ராணுவ புரட்சி நடைபெற்றதாகவும் எல்லாம் தகவல்கள் பரவச்சு. ஆனாலும் இது தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது நாட்டின் அதிகாரப்பூர்வ ஊடகத்திலோ எந்த விதமான தகவலும் இல்லை. அதே நேரம் கம்யூனிஸ்ட் கட்சியின் சமூக வலைதள பக்கங்கள் எல்லாம் வழக்கம் போலவே இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டம் வர அக்டோபர் 16 நடைபெற இருக்கு. இந்த நிலையில அதுக்கு தேவையான பணிகள் எல்லாம் நடந்துட்டு வருவதாகவே தெரியுது. இதுலதான் ஜி ஜின்பிங் 3வது முறையா சீன அதிபரா தேர்வு செய்யப்பட இருக்காரு. ஜி ஜின்பிங் உஸ்பெகிஸ்தான்ல இருந்து திரும்பிய உடனே எந்த விதமான பொது நிகழ்ச்சிகள் எதிலையும் கலந்து கொள்ளல. இதனால அவர் வீட்டுக்காவல வைக்கப்பட்டு இருக்கிறதாகவும் சமூக வலைதளங்கள்ல செய்திகள் பரவுச்சு. இருப்பினும் இதை வல்லுநர்கள் மறுத்திருக்காங்க. சீனாவில கடுமையான கொரோனா விதிமுறைகள் பின்பற்றப்படுது. எனவே வெளிநாட்டில இருந்து திரும்பிய ஜி ஜின்பிங் இப்ப தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டதாகவும் வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. சீன தலைநகர் பெய்ஜிங் போகக்கூடிய எல்லா விமானங்களும் ரத்து செய்யப்பட்டு இருப்பதாகவும் அதிவிரைவு ரயில்கள் கூட கேன்சல் செய்யப்பட்டு உள்ளதாகவும் தகவல்கள் வந்துச்சு. ஆனா பெய்ஜிங்கின் சர்வதேச ஏர்போர்ட்டின் இணையதள பக்கத்துல சில விமானங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டதாகவும் காட்டுது. பெரும்பாலான விமானங்கள் கொஞ்சம் லேட்டா மட்டுமே இயக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அங்க இப்ப வரைக்கும் கொரோனாவுக்கு முந்தைய அளவுக்கான விமானங்கள் இன்னமும் இயக்கப்படல. விமானங்கள் குறைஞ்சது போல தெரிகிறதுக்கும் இது ஒரு காரணமா இருக்கலாம். சீனாவில் ஊழல் வழக்கில் கடந்த வாரம் 2 முன்னாள் அமைச்சர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதே போல 4 அதிகாரிகளுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்பட்டது. ஊழல் ஒழிப்பின் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. இப்ப தண்டனை பெற்ற எல்லோருமே ஜி ஜின்பிங்குக்கு சவால் கொடுக்கும் விதமா இருந்தவங்களும் இது சீனாவில் ஜி ஜின்பிங்குக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை காட்டுவதாகவும் வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க.